வாழ்க வளமுடன் பழைய பெரிய சேனலுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பெரிய சேனல் வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு இரண்டு மருத்துவ குறிப்பை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளே. இது கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவ குறிப்பு சரிங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்து வருது சரிங்களா. இப்போ வந்து நீர் அதிகமாக வந்து எல்லா இடத்துலையும் வந்து காணப்படுவதால் இந்த குப்பை மீனினுடைய மூலியை வந்து எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரோட்டு ஓரமாகவும் குப்பை மேடுகளிலும் சர்வசாதாரணமாக தங்கியிருக்கக்கூடிய புல்லு பூண்டுகளோட தனித்தனியாக அப்படியே வந்து இருக்கக்கூடியது இந்த குப்பை மீனி. இந்த குப்பை மீனி இப்போ ஏன் நம்ம வந்து பெஸ்ட் கிளாஸாக நம்ம வந்து இப்போ வந்து சொல்கிறோம் அப்படின்னா, நண்பர்களே இப்போ வந்து நம்ம வந்து மழை பெய்ததுனால நம்மளுடைய உடம்புல எப்போவுமே வந்து கூலிங்காக இருக்கும், உடம்புல வந்து ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். அப்போ நம்ம வந்து ஆடைகள் அணிந்து வரையில் உங்களுடைய இறுக்கமான பேண்ட்டு போடுவீங்க பார்த்தீங்கன்னா, சீன்ஸ் பேண்டு இப்படி வந்து பார்த்தீங்கன்னா உடைகள் வந்து இறுக்கமான உடைகள் போட்டு அதுக்குள்ள வந்து நீங்க வந்து சட்டி போடுவீங்க இல்லையா. அந்த சட்டி போடுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொடை சைடு இந்த உங்களுடைய ஆண்குறி சைடு அந்த பக்கத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அலர்ச்சிகள் அடிக்கடி அந்த இடத்துல நீர் கோர்த்து வந்தாலே ஈரப்பதம் அதிகமாக அந்த இடத்துல இருந்து வந்தாலே கண்டிப்பாக வந்து ஒரு அலர்ச்சி மாதிரி வரும் சரிங்களா. அந்த தோலில் வந்து நிறையா ஒரு மாதிரி சொரிஞ்சு புண்ணாகும் அந்த இடத்துல வந்தீங்கன்னா ஒரு அரிச்சு பொறி பொறியாக வரும், அப்புறம் படர்த்தாமரம் மாதிரி அப்படியே வந்து படர்ந்து வரும், காசு காசாக வரும், இப்படி நிறையா வரும். அந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி டைங்களில் தான் அது அதிகமாக வரும். அப்போ இந்த குப்பை மீனியை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை உருவி எடுத்து கொஞ்சமாக மஞ்சள் வச்சு கொஞ்சமாக உப்பு வச்சு மூனை நல்லா மை போல் அரைத்து அந்த பகுதியில் நீங்கள் வந்து பூசி வரணும். வரையிலன்னா கூட இப்போ வந்து அலர்ச்சி வரலைன்னா கூட நீங்கள் வந்து பூசி வந்தீங்க அப்படின்னா அலர்ச்சி வந்து வராத அளவுக்கு வந்து பாதுகாத்துக்கிறோம். உங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பகமெல்லாம் உங்களுக்கு வந்து பாதுகாத்து கொண்டு வரும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மூலிகை தாங்க இந்த குப்பை மீனி. கண்டிப்பாக வந்து நிறைய பேர் அந்த டயத்தில் வந்து நம்ம வந்து மெடிக்கலில் அங்கே எங்கே போய் ஊசி மாத்திரை மருந்துகள் நம்ம வந்து எடுக்கிறதோட இயற்கையிலே இறைவன் கொடுத்த இந்த மூலிகைகளை வைத்து நம்ம இயற்கையோடு வாழணும் அப்படின்னா இந்த குப்பை மீனியினுடைய இலையை வைத்து அழகாக வந்து பயன்படுத்திக்கலாம் அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமானது. அதே மாதிரி இந்த வேரை வந்து நீங்கள் வந்து அலசி சுத்தப்படுத்தி இதை அப்படியே நம்ம வந்து பல்லு விளக்கலாம். பல்லு விளக்கையில் வந்து நம்மளுடைய பல்லுக்கு வந்து நல்ல ஒரு பிரகாசம் கொடுக்கும். பல்லில் இருக்கக்கூடிய ஈறுகள் கிருமி நச்சுக்கள்லாம் செத்து போய் நம்மளுடைய பல்லை வந்து உறுதிப்படுத்தும். இந்த உடைய குப்பமணியுடைய வேரினுடைய குச்சி பகுதி நீங்கள் வந்து விலக்கி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவுங்க இது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு நரம்பு தளர்ச்சி பிரச்சனை இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து சொல்கிறக்கூடியது என்ன அப்படின்னா முருங்கை விதை நல்லா காஞ்ச விதையாக வந்து எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி காஞ்ச விதையாக வந்து இந்த மாதிரி எடுத்து நல்லா அலசி சுத்தப்படுத்தி நல்லா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நன்றாக வெயிலில் உலர்த்தி அதற்கு பிறகு நீங்கள் வந்து இடிக்கலாம். இல்லை மண் இல்லை தூசி இல்லை அப்படின்னா நம்ம வந்து அலச வேண்டிய தேவையில்லை. அப்படியே வந்து நீங்கள் வந்து காய வைத்து இடித்து பவுடர் பண்ணி காலையில் ஒரு விதை அளவுக்கு பவுடர் எடுத்து நீங்கள் வந்து சுடுதண்ணியில் கலக்கி குடித்து வந்தீங்கன்னா அந்த ஆண்மை பிரச்சனை நரம்பு தளர்ச்சி பிரச்சனை உங்கள் குறியில் இருக்கக்கூடிய நரம்புகள் இதுக்கெல்லாம் நல்ல ஒரு தீர்வு கொடுத்து உங்களுடைய உடம்பை நல்ல ஒரு ஆரோக்கியம் வச்சு நல்ல ஒரு ஹெல்த் கொடுக்கக்கூடியதுங்க இந்த முருங்கை விதை காஞ்ச விதை. இது கண்டிப்பாக வந்து எல்லாருமே தெரிஞ்சுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.